நமஸ்காரம் நம்முடைய சேனலில் தினமுமே ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி என்ன அப்படின்னா மகாலட்சுமியோட அருளை தர்ற உப்பு தீபத்தை வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக ஏற்றுலாங்க ஏன் அப்படின்னா உப்பு அப்படின்னாவே மகாலட்சுமியோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த இந்த உப்பை பெருமைப்படுத்துறதுக்காக ஏற்றுப்படுற தீபம் தான் உப்பு தீபம் அப்படின்னு சொல்லப்படுது அத்தகைய தீபத்தை வீட்டில் ஏத்துறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே உப்புக்கு கெட்ட ஆற்றலை வீட்டிலருந்து வெளியேற்றுற சக்தி அதிகமாகவே இருக்குது இதனால தான் எதிர்மறை ஆற்றல் மூலயமா நம்ம வீட்டில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உப்பு தீபம் பெரும்பாலும் பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றலாம் மற்ற தினங்களில் ஏற்றுறத தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா பித்தளை இல்லை செம்பு அதாவது எந்த தட்டு வேணாலும் ஏற்கலாம் ஆனால் ஸ்டீல் தட்டை மாற்றம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்ம பூஜை அறையில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டீலான பாத்திரங்களை தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது ஸோ இந்த தட்டை இந்த தாம்பள தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த தட்டு மேலே உப்பை அப்படியே பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு வைக்கணும் அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இதுக்கு திரி வந்து எப்படி போடணும் அப்படின்னா ஒரு திரியாக போடுறதை விட ரெண்டு திரியை ஒன்றா திருச்சி போடுறது ரொம்பவுமே நல்லது அதுக்கப்புறமா அந்த விளக்க சுற்றியுமே நல்லா வாசனை உள்ள பூக்களாக அலங்கரிங்க அந்த விளக்க சுற்றியுமே இந்த தீபத்தை தென்மேற்கு அப்படி இல்லைன்னா வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு அது வந்து கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கணும் அதாவது அந்த அகல் விளக்கை நாம் விளக்கு ஏற்றிட்டு அலங்கரிச்சிருக்கோம் இல்லையா அந்த தீபம் வந்து தென்மேற்கு இல்லைனா வடகிழக்கு மூளையில் வச்சுட்டு அந்த விளக்கு வந்து கிழக்கு திசை பார்த்து ஏற்றணும் அவ்வளோவே தான் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நைவேத்தியமாக கல்கண்டு வச்சு படைக்கலாம் அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபடுறதால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது சரியாக நடக்காமல் இருக்கும் அதில் நிறைய தடங்கல்கள் இருக்கும் ஸோ அது சரியாகும் நமக்கு வரவேண்டிய வருமானம் தடைப்பட்டுட்டு இருந்தது அப்படின்னா அதுவுமே சரியாகும் அதுக்கப்புறம் நம்ம வேலை செஞ்ச இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுல தடைகள் இருந்தது அப்படின்னா இதுவுமே நீங்கும் நினைச்ச காரியம் எல்லாமே கைகூடும் பணப்பிரச்சனைகள் தீரும் நல்ல வேலை கிடைக்கும் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்தது அப்படின்னா அந்த நோய்களும் தீரும் அப்படின்றது ஐதீகம் இந்த உப்பு தீபத்தை வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு முடியாதவங்க பௌர்ணமி நாட்களில் மட்டும் ஏற்றினால் கூட போதுமானது இந்த உப்பை அடுத்த நாள் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க கரைஞ்ச பிறகு அப்படியே கீழே கொட்டிடுங்க அதுக்கப்புறமா இதே விளக்கையே ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி தோணினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தேங்க்ஸ் பாய்